ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ரெட் அல்வா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைஸுங்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் ஒரு பிளேட்டில் ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி அது ஓரம் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாங்க பாருங்கள் நாங்கள் எப்படி கட் பண்ணுறோன்னிட்டு அந்த மாதிரி கட் பண்ணிடலாங்க ஏன் இதை நம்ம கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுப்போங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தீஞ்சிடும் தீயாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க மீதி இருக்கிற நம்ம கிட்டே இருக்கிற ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாங்க அந்த பேனில் கொஞ்சோண்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க சீக்கிரமாக சட்டுன்னு செய்யக்கூடியது தாங்க இந்த ப்ரெட் அல்வா நம்மக்கிட்ட பிரெட் இருந்துச்சுன்னா ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாங்க இந்த அல்வாவை ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வந்து என்ன காஞ்சிடுச்சேன்னு பார்க்கலாங்க திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டுங்க யாரா வந்துட்டாங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ப்ரெட்டு இருந்துச்சுன்னா செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது அந்த ப்ரெட்டு துண்டெல்லாம் எடுத்து அதில் போட்டுடலாங்க இந்த மாதிரி அதில் போட்டுன்னு அதை கொஞ்சம் திருப்பி விடலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து சிம்மில் தாங்க இருக்கணும் ஏன்னா ப்ரெட்டு வந்து சீக்கிரமாகவே வேகக்கூடியதுங்க தீஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிவிடுங்க நம்மளுக்கு வந்து இது ப்ரௌன் கலரில் வந்தால் போதுங்க பாருங்கள் இப்பயே அது லைட் கலராக மாறியிருக்கு ரொம்ப சட்டுன்னே இதை ரெடி பண்ணிடலாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இந்த மாதிரி இருந்தால் போதுங்க இப்போ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாம் போட்டு எடுத்துடலாங்க பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கப் சுகருக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நாங்கள் எடுத்துருக்க ப்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சர்க்கரையே போதுமானதுங்க பாருங்கள் ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து நல்லா கலக்கி விடுங்க சக்கரெல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி நல்லா வடிகட்டி வச்சுக்கலாங்க இப்போ இது வந்து நல்லா சக்கரெல்லாம் கரைஞ்சி வடிகட்டி வச்சாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க இதுக்கெல்லாம் கம்பி பாதெல்லாம் நமக்கு தேவை கிடையாதுங்க இப்போ இது நல்லா கொதிக்குதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ப்ரெட்டெல்லாம் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாங்க இன்னும் நம்ம அளவு அதிகம் பண்ணோன்னா நம்மளுக்கு தண்ணியும் சர்க்கரையும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கணுங்க இதில் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட பால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க பால் ஊற்றிங்கன்னா கலர் மாறிவிடுங்க அதனால் பால் வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் அமு்த்தன மாதிரி அமுத்தி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட் வந்து நல்லா வெந்து வருங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி வருங்க பக்கத்துக்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி சுற்றிலும் மேலே எண்ணெய் தெரியுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் அது ரெடி ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யே இதுக்கு போதுங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த அல்வாலே பார்த்தீங்கன்னா மேலே சுற்றிடும் எண்ணெய் வந்துச்சு இல்லைங்களா அதனால் வந்து நம்ம கொஞ்சமான நெய்யே ஊற்றிக்கலாங்க இந்த நெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும்ங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கோங்க உங்கள் கிட்டே எது இருந்தாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ப்ரெட் அல்வா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பாருங்கள் நாங்கள் ஆட் பண்ணுறோம் இது நல்லா அந்த நெய்யில் வரப்படும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க சும்மாவே சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த முந்திரியும் பாதாமும் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க அதுவும் ஸ்வீட்னால் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க பாருங்கள் நம்ம வதக்குன்னு ரெடி ஆயிடுச்சு அதை வந்து அதில் அல்வால ஆட் பண்ணிடலாங்க அல்வாவில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலக்கி விடுங்க பாருங்கள் ஒட்டாமல் நல்லா எவ்வளோ திரண்டு வருது இந்த மாதிரி இதை நல்லா கலக்கி விடுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்படி சாப்பிட்ணும் போல் நான் கூறுதில் பாருங்க பாருங்கள் நம்ம பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்